இந்த நிகழ்வில் நடுநாயகமாக விளங்குகின்ற தான் பிறந்த மண்ணை சேர்ந்த அன்பன் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற நல்லை ஆதீன முதல்வர், அது உடனடிய சோமசுந்தர பிரமாச்சாரிய அவர்கள், அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாவை செல்வன் பாஜா அவர்களே, கௌரவர் மனோகணேசன் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற பெரியார்களே, அருமையான மக்களே, இவர்களே ஜெனீவா ஐநாவினுடைய மனித உரிமை பேராணையம் மனிதனுடைய உரிமைகளை அவனுக்கு இயல்பாக மனிதனுடைய உரிமைகளை அவனை ஒட்டியிருக்கிற அவனுடைய இயல்பை ஒட்டியிருக்கிற உரிமைகளை பாதுகாப்பதற்காக அதில் உலகெங்கும் இந்த பணியை ஆற்றுவதற்காக அமைக்கப்பட்டதாகும். 1940களிலே ஆயிரத்திற்கு பிற்பாடு மனித உரிமை பற்றிய சிந்தனை ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட மனித உரிமைகளை ஒரு மனிதன் கொண்டிருக்கின்றால் ஒரு சமூகம் கொண்டிருக்கின்றது என்பதை அவர்கள் ஆராய்ச்சித்தார்கள். தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனால் படைக்கப்பட்டு அவருடைய மாண்பினால் முடித்து விட்டப்பட்டவர்கள். கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த மனித மாண்பை பெறுவதற்காக மனித உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மாண்பை மதியாமல் அதை மிதிக்கின்ற ஒரு வரலாறுதான் இலங்கை நாட்டுடைய நாம் சுதந்திரம் பெற்ற வெளிப்பாடு நோக்குகின்றோம். சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்ற ஒரு மாயை இருக்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவர்களே சுதந்திரம் நாம் பெறவே இல்லை. எங்களுக்கு எதிராக சுதந்திரம் பெற்ற நாள் தொடக்கம் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் எங்களுடைய வழிபுற பாரம்பரிய வழிபுற ரீதியாக நாங்கள் இன்னங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு சமயங்களிலே தமிழ் மக்களுக்கு எதிராக இலக்கரவர்கள் கட்டமைக்கப்பட்டு அந்த மனிதர்கள் அப்பாவி தமிழர்கள் ஒரே காரணத்தினாலும் கொல்லப்பட்டார்கள். கேள்வி கேட்கப்படவில்லை. அநேக முறைகளிலே நான் முறையாக நடந்தது தமிழ் மக்களுக்கு எதிராக மட்டுமல்ல, சிங்கள மக்களுக்கு எதிராக நடந்திருக்கின்றது, இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் நடந்திருக்கின்றது. இப்படியாக மனிதர்கள் மனிதர்களுடைய உரிமைகளை மதிக்க வேண்டும் என்றிருக்க அதை மீறிக்கின்றபடியினால்தான் இந்த ஐநா என்ற ஒரு சபை உருவாக்கப்பட்டு அது ஒரு அங்கமாக மனித உரிமைகள் பேரவை இயங்கிக் கொண்டு வருகின்றன. இந்த உலகம் முழுவதிலும் மனிதர்களுக்கு அவர்களோடு இயல்போடு ஒட்டிய மாற்றி இவர்கள் வேறுகளை கொடுக்க முடியாத சில ஒட்டி இருக்கின்ற இந்த உரிமைகளை மனிதர்களால் மதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகம் உண்மையாக மனிதர்களை கொண்ட ஒரு உலகமாக இருக்கும். அதனால முன்னாள் அந்த வேறு நான்கு காலங்களில் நடக்கின்ற பிராணிகளை கொண்ட உலகத்தான் உலகம் முழுவதும் கூடியதாகும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பணியை தான் இந்த ஐநா செய்ய வேண்டும் என்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு வகையிலே நம்முடைய இலங்கை நாட்டிலே தொடக்கக்கூடியாக மன்ன உரிமைகள் சமூக உரிமைகள் மறுக்கப்பட்டு விதிக்கப்பட்டு வருகின்ற இந்த உண்மையானது அவருடைய கவனத்தை கடைசியாக வருகின்றனர். மன்னருடைய மன்ன உரிமைகள் மறைப்பதற்காக மன்ற இனத்திற்காக எதுவும் ஏதோ காரணம். அவர்கள் இந்த நாடு இன்றைய காலத்திலே மனித உரிமைகளை மீறிக் கொண்டிருக்கிறது. மனிதாபமான சட்டங்களை மதிப்பதில்லை,
அவர்கள் இல்லாதவர்கள் என்ற போக்குவரத்து நான் அவர்கள் ஆசிரியர்களை வணங்குகிறேன்.